ஒரு ஆள் அழகா ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு, அந்த ஆள் அமித்ஷா இல்ல, அந்த ஆள் ஒமித்ஷா. தமிழ்நாட்டுல கோலத்தை கொண்டு பயப்படுற பெட்டை ஆட்சி நடக்குது. இவனுங்களுக்கு தலைவர் தான் பிரிட்டிஷ் இன்ஃபார்மர், அவனை வீர சவர்கார்னு சொல்றது என்ன? இவனுங்களுடைய வீரம் அப்படிப்பட்டது. நான் ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை வச்சு இல்ல, இவனுங்களுக்கு பான் இடியட்ஸுக்கும் கம்யூனல் பார்பரியன்ஸுக்கும் பயனுக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி இல்ல, சொன்னபடி செய்திருக்கா? 15 லட்சம் எல்லாத்துக்கும் எல்லா பாக்கெட்லயும் போட்டுறியா? போட்டியா? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டியா? நீ சுமித்தி இரானிக்கு வேலை கொடுத்த 370 எடுத்தப்ப எடுத்திருக்கணும், ரோட்ல நின்று ஃபைட் பண்ணிருக்கணும். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் தி பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி, அது நல்ல ஞாபகம். அடுத்து பாபரி மசூதி ஜட்ஜ்மெண்ட், அயோத்தி ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க, அயோக்கிய ஜட்ஜ்மெண்ட். எழுதின ஆள் யாருன்னு பேர் இல்லை. நான் தான் அந்த பிள்ளைய பத்தி சொல்லணும்ல. எவனோ ஒருத்தன் அப்படின் இருந்தா நீ எப்படி சொல்ல முடியும்? அறிவு கட்ட முண்டமை முட்டாப்பதில வான பயிலன் சொல்றா ஒண்ணும் சொல்ல வேணாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. செல்லூர்னு சொன்னா அது சரியாது. நெல்லை கண்ணன் பேசுன அவரும் குங்குமம் வச்சு தான் பேசினாரு. நெல்லை கண்ணனும் குங்குமம் வச்சு தான் பேசினாரு. இங்கே அரியலூர்ல ட்ரெயின் கவுண்டர் மழையினால் அன்பிரசிடென்டட் ரெயின், லால்பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணார். அது காங்கிரஸ் கட்சி. நீங்க அமித்ஷாவை கையை பிடிச்சிருந்தாலும் ராஜினாமா. ஏன்னா இந்த ஜென்மங்களுக்கு இதை விட்டா என்ன மரியாதை? ஒரு மரியாதை. உலகத்துக்கே கடன் கொடுக்கற ஆளு அமெரிக்கா தான். உலகம் முழுக்க கடன் வாங்குறது இந்தியா. இந்த நாட்டினுடைய அதுவும் லண்டன்ல தச்சு மேக் இன் இந்தியா. யாரு மேக் இன் இந்தியா? சுமதி இரானிக்கு தான். நேருஜி அவர்களே, உங்கள் தலையில் ஒரு முடி கூட கிடையாது, நாங்கள் உங்க கழுத்தை வெட்டட்டுமான்னு கேட்டோம். இந்த மாதிரி பேச்ச நீங்க நரேந்திர மோடி பேசுறீங்கன்னா எல்லா செக்ஷனும் போட்டுவான். ஐபிசியில எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனையும் போட்டுவான். கையில் கொடுக்கணும். இந்தியா மதசார்பற்ற நாடுக்கு ஒரு உதாரணம் நானே. இன்னொன்று இவர்கள் புரிந்து கொள்ளும், இந்தியா மதத்தின் அடிப்படையில் உருவான நாடு அல்ல, பாகிஸ்தான் தான் மதத்தின் அடிப்படையில் உருவான நாடு. இந்தியா மதத்தின் அடிப்படையில் உருவான நாடு அல்ல. ஆனால் இந்த சிஏஏ தொடர்ந்து பிஜேபி பண்ணிக்கொண்டே இருந்தால் இந்துக்கள் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் அகதிகளாக வர மாட்டாங்க. அமெரிக்காவில் இருந்தும் லண்டனில் இருந்தும் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் கனடாவில் இருந்தும் கல்ஃப் கண்ட்ரீஸ் இருந்து இந்துக்கள் அகதிகளாக வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்ப இந்த ஆக்டை அமெண்ட் பண்ண வேண்டியது. ஒரு ஆள் அழகா ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு, அந்த ஆள் அமித்ஷா இல்ல, அந்த ஆள் ஒமித்ஷா. அந்த ஆள் நீங்க நினைச்சுக்கிறீங்க கிறிஸ்டியன்ஸுக்கு கிடையாது. அந்த ஆள் சூசகமா பேசுறான், பாராளுமன்றத்தில் பேசல சொல்றான். நாங்க தான் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்றேன்னு சொல்றீங்கள, என்ன வயலேட் பண்றோம்? மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலானே, அது வயலேஷன் இல்லையான்னு கேட்கறான். நீங்க நல்லா படிச்சு பாருங்க பேரை. அவன் என்ன சொன்னான்? ஆர்டிகல் 29 and 30 கொடுத்துருக்க சலுகையை அவன் எடுத்துருவான். முதல்ல கிறிஸ்டியன் சேர்த்து உள்ள சேர்த்து, அப்புறம் கிறிஸ்டியனையும் சேர்த்து எடுத்துருவான். நல்லா புரியுங்க. தமிழ்நாட்டில் கோலத்தை கண்டு பயப்படுற பெட்டை ஆட்சி நடக்குது. நாட்டில் யார்க்க போய் சொல்றது? சீறி வந்த சிறுத்தை புலி அதனை சிறுமுறத்தால் அடித்து செலுத்திய தமிழ் பொங்கல் பறந்த ஊர்ல கோலத்தை கண்டு பார்க்கிற பெட்டங்க இருக்கு. காஷ்மீர் இந்த நாட்டில் இணைவதற்கு காரணம் நேருஜி. எல்லா இடத்துக்கும் போன வல்லபாய் பட்டேலையும் காஷ்மீருக்கு போகல. வல்லபாய் பட்டேல் தான் தூக்கி பிடிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு தலைவர் கிடையாது. இவனுங்களுக்கு தலைவர்லாம் பிரிட்டிஷ் இன்ஃபார்மர்ஸ். பிரிட்டிஷ் இன்ஃபார்மர்ஸ் தான் அவனுங்க. வீர சவர்கார் சொல்றான், பிட் இந்தியாவை பத்தி அவன் வீர சவர்கார் சொல்றான், இட் இஸ் அ ஸ்பிளிட் இண்டியா. யார் இந்த வீர? இவனுக்கு வீரங்கிற பேரே பெற்ற பேர். பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் லெட்டர் எழுதி மன்னிப்பு கேட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பிரச்சாரகராக பயன்பட்டவன் இந்த வீர சவர்கார். அவனை வீர சவர்கார்னு சொல்றது என்ன? இவனுங்களுடைய வீரம் அப்படிப்பட்டது தான். அதனால அவன் அவன் வீர சவர்கார்னு சொல்லுவான். ஏன்னா கோலத்தை கண்டு பயப்படுறவன்ல. நான் ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை வக்கீல் இல்ல, ஒழுங்கா சட்டம் படிச்சு ஒழுங்கா தொழில் செய்யறது, அதனால பயப்பட மாட்டேன். இவனுங்களுக்கு பான் இடியட்ஸுக்கும் கம்யூனல் பார்பரியன்ஸுக்கும் பயனுக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி இல்ல,
இன்னைக்காவது காந்திஜி ஸ்ரீநகர் போயிருந்தா படிச்சிருக்கீங்களா? காஷ்மீர்ல சுதந்திர போராட்டம் நடந்தது படிச்சிருக்கீங்களா? ஏன்னா காஷ்மீர் நாட்டினுடைய பகுதி இல்லை சார். அந்த காஷ்மீரை சேர்க்கிறது நேருஜி 70வது வருஷத்தை சுதந்திரத்தை பேசுற நரேந்திர மோடி நேருஜியை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். நேருஜி பெற்றுக் கொடுத்த சுதந்திரம் இது, நேருஜி அமைத்து கொடுத்த ஜனநாயகம் இது. நேருஜி மட்டும் ஜனநாயகத்தை வைக்கவில்லைன்னா எங்க போயிருப்பீ? இது காஷ்மீருடைய 370 எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு யார்த்த கேட்கணும்? காஷ்மீர் மக்கள்கிட்ட கேட்கணும். பிரெக்சிட் எடுத்துங்க, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு பிரிட்டன்ல ஓட்டு எடுக்கிறாங்க, யார்கிட்ட எடுக்கிறான்? ஆப்பிரிக்கால எடுத்தான், லண்டன்ல எடுத்தான், பிரிட்டன்ல எடுத்தான். அவன் தீர்ப்பு கொடுத்தா நீ போறான். அதே மாதிரி காஷ்மீரை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எடுக்கலாமா இருக்கலாமான்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும்? காஷ்மீர் மக்கள்கிட்ட கேட்கணும். நான் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொல்லி எலெக்ஷன் மேனிபெஸ்டோ எல்லாம் தான் சொல்லியிருக்கேன். சொன்னபடி செய்தியா? 15 லட்சம் எல்லாத்துக்கும் எல்லாரும் பாக்கெட்லயும் போட்டுறியா? 15 லட்சம் போட்டியா? 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டியா? நீ சுமித்தி ராணிக்கு வேலை கொடுத்த நரேந்திர மோடி வேலை கொடுத்துருக்கான்னு சொல்ல. ஆகையினால நீங்க நன்றா யோசிச்சு பாருங்க. அப்ப எதுக்கிற அப்ப எதிர்த்திருக்கணும். 370 எடுத்தப்ப எதிர்த்திருக்கணும். ரோட்ல நின்று ஃபைட் பண்ணிருக்கணும். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் தி பிரைஸ் ஆஃப் லிபர்டி. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்ணை குத்து கண்ணை குத்துன்னு இருக்கணும். நம்ம கண்ணை குத்தணும் இல்ல, நம்ம தெளிவா இருக்கணும். அடுத்து பாபரி மசூதி ஜட்ஜ்மெண்ட். அது அயோக்கிய ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க, அயோக்கிய ஜட்ஜ்மெண்ட். 1040 பக்கத்தையும் நான் படிச்சுட்டேன். படித்ததுனால சொல்றேன். லாஜிக்கலா எழுதிக்கிட்டே வர்றாங்க, லாஜிக்கலா எழுதிக்கிட்டே வர்றாங்க. நான் படித்ததுனால சொல்றேன். இட் இஸ் ஏ கமாண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜ்மெண்ட் எழுதின ஆள் யாருன்னு பேர் இல்லை. நான் தான் இந்த பிள்ளைய பத்தி சொல்லணும்ல. நான் அப்பனா இருந்தா நான் தான் இந்த பிள்ளைய பத்தி சொல்லணும். எவனோ ஒருத்தன் அப்பனா இருந்தா நீ எப்படி சொல்ல முடியும்? முன்னெல்லாம் ஜட்ஜஸ் டிக்டேட் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க, இப்ப டெலிவர் பண்றான் ஜஸ்டிஸ் குங்கம். ஏஞ்சல் ஆஃப் காட் ஜஸ்டிஸ் குங்கம். என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்? 904 பக்கம். பாவம் ஜெயலலிதா வயிற்றுல நெருப்ப கட்டணும். லாஜிக்கலா எழுதிட்டே வர்றாரு, ஒரு இஷ்யூ எடுக்கிறாரு, லாஜிக்கலா எழுதுறாரு. சோ ஐ கன்க்ளூட் லைக் திஸ் முடிக்கிறாரு. நான் 94 பக்கம் நான் படிச்சுட்டு தான் சொல்றேன். குமாரசாமிங்கிற ஜட்ஜி கிட்ட அப்பீல் வருது. அவர் குபேரசாமி ஆனது அதுலதான். அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டே வர்றாரு, குன்காவுடைய டிஸ்கஷன் எழுதுறாரு. எழுதிக்கிட்டு குங்கா விட்டு ஏன் டிஃபர் பண்றது? ரீசன் சொல்றேன். ஐ டோன்ட் அக்செப்ட் இட், ஐ ரிஜெக்ட் இட். முடிஞ்சு போச்சு. ஏன் அக்செப்ட் பண்ணல, ஏன் ரிஜெக்ட் பண்ணல? அமித்ஷா அந்த ஜட்மெண்ட் படிக்க போறாரு, அதாவது விவரங்கிட்ட ஆளா படிக்க போறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் சில வார்த்தைகள் சுலபமா சொல்லலாம். அடி அறிவு கட்ட முண்டமை முட்டா பயல வான் இடியத்த கேன பயிலன்னு சொல்றேன். ஒன்னும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். செல்லூர்னு சொன்னா அது சரியாயிடும். எல்லாம் சொன்னா சரியா போயிடும். நம்ம வேற ஒண்ணு சொல்லலாம். குமாரசாமி எழுதிக்கிட்டே வர்றவர் குங்காவுடைய ஜட்ஜ்மெண்ட் ரிட்டவர் பண்ண முடியல. அதனால ஐ ரிஜெக்ட் இட்னு சொல்றேன். ஏன் ரிஜெக்ட் பண்ற? ஏன்னா ரிஜெக்ட் பண்ண சொல்லி ரிஜெக்ட் பண்ணாதான் பரம்பரையா வாழறான். நம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம். சகாயமும் சரி குங்காவும் சரி, தே ஆர் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட். கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட, நம்மை காப்பாற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சகாயம் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவருக்கு அவ்வளவு பெரிய ஆபீசர் சொந்த வீடு கூட இல்லை, அவ்வளவு நாணயமா வாழ்ந்தார். நான் அதனாலதான் சகாயத்தை சொன்னேன், நான் காமராஜர் உங்கள் உருவில் பார்க்கிறேன். எனக்கு காமராஜர் வீடு கிடையாது,
நான் அவரோட நல்லா பழகி என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. காமராஜ் வீட்டில் ஒன்று 120 ரூபா சம்பளம் கொடுக்கும். மாதத்துக்கு சத்தியமூர்த்தி பொங்கல் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அக்டோபர் 2 தேதி அன்றைக்கி இறந்துட்டார். காலையில் பார்த்த தலைவரை மத்தியானம் பார்க்க முடியும். ராஜாராம் வந்து வைரவன்ட எப்பா அவர் இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர், இந்த நாட்டில் 9 பணம்லாம் இருக்கும்னு எடுத்து வைப்பாங்க. வைரவன் வந்து அங்கே 116 ரூபா இருக்குன்னு கொடுத்தாங்க. என்னன்னு என்ன மாதம் 120 ரூபா கொடுப்பாங்க சத்தியமூர்த்தி பொங்கல் வந்து சாப்பாட்டுக்கு. இன்னைக்கு 2 தேதி காந்திஜி பர்த்டே, எங்களை கடையெல்லாம் லீவாக இருக்கு. அதனால நான் 9 ரூபா எடுத்து வெளியில் காய்கறி அரிசிலாம் வாங்கிட்டேன். 116 ரூபா பார்க்க எடுத்துருந்தா ஏற்றேன். ராஜாராம் அதை நினைத்து இப்பேற்பட்ட தலைவர் நம்ம ஏற்றுட்டோமே சொல்லி அவர் அந்த பத்திரிகையில் எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட தலைவர். ஆனால் அப்பேற்பட்டவங்களை பண்ணு நான் வந்து இந்திரா காந்தியவே எடுத்தேன். எமர்ஜென்சியில் இந்திரா காந்தியவே எதிர்த்தேன் நான். இதெல்லாம் என்ன ஆளு, இதெல்லாம் ஒரு ஆளா? நான் அதை பத்தி பயப்பட மாட்டேன். ரெண்டாவது எனக்கு அப்ப நான் இந்திரா காந்தி அதை கையில் எல்லாமே, ஐ ஹேட் எவ்ரி திங் டு லூஸ். ஐ ஹேட் மை ஃபியூச்சர், ஐ ஹேட் மை யூத், ஐ ஹேட் மை ப்ரொஃபஷன், ஐ ஹேட் எவ்ரி திங் டு லூஸ். நவ் ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ் எக்ஸப்ட் மை லைஃப். வயசும் ஆயிடுச்சு. ஐ எம் ஆல்ரெடி 1 foot இன் த கிரேவ்னு சொல்லலாம். பாபரி மசித் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட் எழுத்து ஏன் நீங்க போராடல? மக்கள் போராடிக்கணும்ல, இது நியாயமா? எழுதிக்கிட்டே வர்றாங்க, எழுதிக்கிட்டே வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல டக்குன்னு கட் பண்ணு, ஏன்னா கமாண்ட் ஞாபகம் வரும். அவங்க லாஜிக்கலா எழுதிக்கிட்டே வர்றத பார்த்து சார் இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க போல நான் நினைக்கிறேன், ஏன்னா அட்வொகேட்ல. அதனால படிச்சுக்கிட்டேன். நம்ம யூபிஎஸ் இல்ல, ஓபிஎஸ் இல்ல. ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், நீ டெல்லி வரைக்கும் போற, நிர்மலா சீதாராமனை பாக்குறதுக்கு, உன்னை பார்க்காம திருப்பி நீ என்ன ரோஷம் இருந்தா என்ன செய்யணும்? அது கிடையாது, இல்லாட்டி நீ ஜெயலலிதா காலில் கும்பிட்டு விடுவியா? அதனால வந்து எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அந்த மாதிரி அவர் எழுதியில இதுல எழுதிக்கிட்டே வர்றாங்க, சரி நான் இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க நல்லபடியா தான் எழுதிட்டாங்க. எழுதிக்கிட்டே வர்றாங்க, டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இந்துக்கள் கொடுத்த எவிடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அதை விட முஸ்லீம்களிடம் கொஞ்சம் பைய விஸ்கர் கொஞ்சம் அப்படி லேசா தாடுவோம். ஏன் பைய விஸ்கர்னா, ஜட்ஜஸ் டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தலாம்ல, ஜட்ஜஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பயன்படுத்த ரைட் இருக்கு, அதை பண்ணல. ஆனா அதை எடுத்து அதான் வினோதமா ஃபெய்த் அண்ட் பிலீஃப் வச்சு நீ எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? எவிடன்ஸ் இல்லாம ஃபெய்த் அண்ட் பிலீஃப் வச்சு 400 வருஷத்து மசூதி, இந்த நியாயத்தை கேளுங்க, கேசு போடையில மசூதி இருக்கு இல்லையா? கேசு போடையில மசூதி இருக்கு, கேசு நடத்தையில மசூதி இல்லை. கேட்கணுமா இல்லையா ஜட்ஜு? ஏப்பா கேசு போட, இப்ப இன்னைக்கு ஒரு வீடு என் சொந்தம்னு சொல்லி நீங்க போடுறீங்கன்னு கேசு, இன்னொரு ஆளு எனக்கு சொந்தம்னு சொல்லணுங்க, நீங்க போய் வீட்டை எடுத்துருங்களா? இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் படி வீட்டை அடிச்சுதான் உங்களுக்கு வீடு வரும், புரியுதா உங்களுக்கு? அதான் நீங்க ஒரு வீடு வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கேஸ் போடக்கூடாது, இடிச்சிடணும். இடிச்சுட்டா அடுத்தவங்களுக்கு வீடு சரியா? அத்வானி 1992 அந்த அயோக்கியத்தனம் பண்ணி அராஜகம் பண்ணி இந்த இடத்த விட்டுருக்க, வேற ஒரு இடத்துல மசூதி கட்டிக்க, இதை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அயோக்கியம் பண்ணுங்க, அந்த அராஜகத்தை இவங்க ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவன் தான் வேற ஒரு இடத்த 5 ஏக்கர் நீ என்ன சலுகை காட்டியா முஸ்லீம்களுக்கு? சவுதி அரேபியா நினைச்சா இங்க ஒரு கார் ஓடும், அதை நீங்க புரிஞ்சுங்க. இப்ப எதுக்கு தெரியுமா இந்த ஜட்ஜ்மெண்ட் காஷ்மீரை பத்தி? பாகிஸ்தான்ல வந்து சவுதி அரேபியா சொல்லிட்டான், நான் வந்து காஷ்மீரை பத்தி நான் கேட்கிறேன். சவுதி அரேபியா சொன்னதுனாலதான் இந்த ஆகையினால நீங்க அதை புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த இவ்வளவு அப்ப நடந்த ஒரு 6 மாதம் ஆச்சு இல்லையா? இந்த அவசர வழக்கு எடுத்து சுகமோட்டம் எடுத்து விசாரிச்சிருக்கலாம்ல, ஆனா அவசர வழக்கா விசாரிக்கல. ஏன் விசாரிக்கல? இப்ப எதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க? இன்டர்நெட் நீங்க சஸ்பெண்ட் பண்றது சரியில்லை, 6 மாதமா இன்டர்நெட் சஸ்பெண்ட் ஆயிருக்குல்ல, 6 மாதமா. அப்ப சுகமோட்டம் நீ கேட்கலாம்ல, இந்த மாணவர்களை அடிச்சிருக்கான் அது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில உள்ள நடந்து சுகமோட்டம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்றாங்க?
சோமோட்டோ அந்த இதை எடுக்கலாம்ல, ஏண்டா மாணவர்கள் அடிச்சா என்ன அது ரத்தம் சேர்ந்தா அந்த பொண்ணு. ஆனா அந்த கில்லாடிப்பா அந்த கோஷ் நேத்து சொல்லுது என் மேல கேசா போடுற போடு. ஆனா ஜெயில ஒரு அனுபவம் தானே, நான் போயிட்டு வரேன் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. நெல்லை கண்ணம் பேசுன அவரும் குங்குமம் வச்சுதான் பேசினார். நெல்லை கண்ணனும் குங்குமம் வச்சுதான் பேசினாரு. ஆகையினால நீங்க நன்றாக புரிஞ்சுங்க, இந்த சிட்டிசன்ஸ் அதான் அந்த பாபரி மசூத் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்று போராடதான் அவனுக்கு அந்த தெம்பு கொடுத்தது. நவம்பர் 9 ஜட்ஜ்மெண்ட் பாபரி மசூத் ஜட்ஜ்மெண்ட், டிசம்பர் 9 அந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். கரெக்டாக 1 மந்த் கழிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாராவது எதுக்குறாங்களா, எதுக்கணும் எதிர்த்துருக்கணும். இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, அடிக்கிறான் ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவில் கொண்டு அடிக்கிறான். உள்ளுக்குள்ள காலேஜ் கேம்பஸ்குள்ள இருந்து அவன் போராடுறான், போலீஸ் அனுப்பி அடிக்கிறான். சரி, அதே மாதிரி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியும் அடிக்கிறான். நல்லவேளை அந்த வார்டன் நல்ல வில விவரமானவர், சமீபத்தில் அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார், எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ரவுடி பயல்கள் உழைஞ்சி கலவரம் பண்ணுவாங்க போல இருக்கு, எனக்கு பாதுகாப்புன்னு விட்டார். அதே இது வைஸ் சான்சலரை சேனியும் அனுப்பியிருக்கலாம்ல, ஏன்னா இந்த வைஸ் சான்சலரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்தார். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே. இந்து லட்ச தலான்னு எங்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் தான் அடிச்சேங்கிறான். அப்ப இந்து லட்ச தலாங்கிறத அமைச்சது இன்டெலிஜென்ஸ் அது கண்டுபிடிச்சிருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகிருக்கு, மாணவர்களை அடிக்க போறாங்க, விசாரிச்சிருக்கணும்ல. ஹோம் மினிஸ்டர் தானே இன்டெலிஜென்ஸுக்கு பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்புக்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்ல. அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் இவர்களுக்கும் உள்ளது. இங்கே அரியலூரில் ட்ரெயின் கவுந்தது மழையினால், அன்பிரசிடென்டட் ரெயின், அது மாதிரி ஒரு மழை வந்ததே இல்லை. அரியலூரில் பாலத்தை அடிச்சுட்டு போயிட்டான், வந்த ட்ரெயின் கவுந்தது. லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணார், அது காங்கிரஸ் கட்சி. நீங்க அமித்ஷாவை கையை பிடிச்சிருந்தாலும் ராஜினாமா, ஏன்னா இந்த ஜென்மங்களுக்கு இதை விட்டா என்ன மரியாதை? ஒரு மரியாதை கிடையாது. உலகத்துக்கே கடன் கொடுக்குற ஆளு அமெரிக்காக்கா, அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் ஒபாமா சாதாரணமான சூட்டு போட்டு வர்றார். உலகம் முழுக்க கடன் வாங்குறது இந்தியா, இந்த நாட்டினுடைய பிரதமர் அதுவும் லண்டன்ல தச்சு மேக் இன் இந்தியா சூட்டுக்கிறார். மேக் இன் இந்தியா யாரு? மேக் இன் இந்தியா சுமதி இரானிக்கு தான். நமக்கு இவருக்கு சூட்டு வந்து லண்டன்ல தச்சு 10 லட்சத்துக்கு. சாதாரண ராஜ பரம்பரை, சாதாரண இல்லையா ராஜ பரம்பரையில. நேருஜியுடைய அப்பா மோதிலால் நேரு, நேருஜி லண்டன்லயே படிச்சவர். வாஷிங்க்கு இங்க இருந்து ஷிப்ல போகும், லண்டன்ல போய் துணிமணி வாஷ் ஆகி வரும். அந்த நேருஜி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தரையில படுத்திருக்கிறார் ஜெயில. நரேந்திர மோடி அப்பா பிர்லாவுக்கு கடன் கொடுத்தார், அதனால அவரு அப்படிதான் அந்த மாதிரிதான் சுட்டு போடணும். இப்ப நரேந்திர மோடியை எடுத்து யாரும் பேசக்கூடாது, அமித்ஷாவை எடுத்து யாரும் பேசக்கூடாது, பேசுனா உடனே செடிஷன், தேச துரோக வழக்கம். நேருஜி சைனி சொல்லிவிட்டு முடிக்கலாம். நேருஜியுடைய பண்பாட்டுக்காக சொல்றேன், எனக்கு நேருஜி ரொம்ப பிடிக்கும், பல உண்மையான காங்கிரஸ்காரன், அதனால எனக்கு நேருஜி ரொம்ப பிடிக்கும். அவர் சைனீஸ் அக்ரஷன் வந்துருச்சு, பாராளுமன்றம் கூடுது, நேருஜி பாராளுமன்றத்தில் பேசி என்னை விமர்சனம் பண்ணுங்கன்னு பாராளுமன்றத்தை கூட்டுறாரு. கார்கில் அக்ரஷன் வந்தப்ப பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாய் பாராளுமன்றத்துக்கு கூட்ட மாட்டேன்ட்டாரு. இவங்களுடைய ஜனநாயக பண்பாடு சொல்ற, நேருஜியுடைய ஜனநாயக பண்பாடு சொல்ற, நேருஜிக்கு பாராளுமன்றம் கூட்டுறாரு. இந்து மகா சபையை சேர்ந்த அந்த இது மகாவீர் தியாகங்கள் எந்திரிச்சு பேசுறான். நேருஜி என்ன சொன்னாரு, சைனீஸ்காரன் பிடிச்சுக்கிட்ட இந்த இடம் ஒன்றும் பெரிய இது இல்லை, இட் இஸ் எ மாஸ்டர் லேண்ட், நாட் ஈவன் ஏ பிளேட் ஆஃப் கிரேஸ் கிராஸ் க்ரோஸ் பேருனா, ஒரு புல்லு கூட விளையாத மாஸ்டர் லேண்டுன்னு சொன்னார். இவன் மகாவீர் தியாகி எந்திரிச்சு பேசுறான் பாருங்க, மிஸ்டர் பண்டிட் ஜி, தெர் இஸ் நாட் இன் ஏ பிளேட் ஆஃப் ஹேர் ஆன் யுவர் கெட், மே சாப் ஆஃப் யுவர் கெட்னு கேட்குறோம். நேருஜி அவர்களே, உங்கள் தலையில் ஒரு முடி கூட கிடையாது, நாங்கள் உங்கள் கழுத்தை வெட்டட்டுமான்னு கேட்குறோம். இது மாதிரி நரேந்திர மோடியை பேச முடியுமா? நேருஜி அப்படியே உட்காந்துட்டார். சரி, அவனும் தேசப்பட்டிருக்கா பேசுறான். இந்த மாதிரி பேச்ச நீங்க நரேந்திர மோடி பேசுறீங்கன்னா எல்லா செக்ஷனும் போட்டோம்,
ஐபிசியில் எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனையும் போட்டுருவான், கையில் கொடுக்க மாட்டான். இந்த மாணவர்கள் அடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அதாவது எனக்கு எனக்கு சுப்ரீம் கோர்ட் மேல நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. யாக்குப்ப தூக்கு போடுறதுக்காக ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து நீ ஜட்ஜ்மெண்ட் எழுதுற. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இந்தியன் ஜுடிஷரி ஹஸ் கான் டு தி பிளட் தர்ஸ்டி வுல்ஃப்ஸ் நினைச்சேன். போய் சிறுத்தைகளிடம் போய் போயிட்டு இந்தியன். இப்ப பாப்ரி மெசி ஜட்மெண்ட் வந்த பிறகு நான் என்ன நினைக்கிறேன்னா, தி இந்தியன் ஜுடிஷரி ஹஸ் கான் டு தி ஸ்பைன்லெஸ் ஷேம்லெஸ் சென்ஸ்லெஸ் கம்யூனல் மைண்டட் ஜுடிஷியரி என்று வந்துவிட்டது. கம்யூனல் மைண்டட் ஜாக்கால் அந்த மாதிரி நிலைமையாயிட்டு. எனவே நீங்கள் என்ன புரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக பேச்சுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன்.